ஸ் வெ்கம் பேக் இதில் நம்ம எக்ஸசைஸ் டென் பாயிண்ட் த்ரீலேருந்து செவென் சம் பார்க்கலாம் பயிற்சி பத்து புள்ளி மூணுலேருந்து ஏழாவது கணக்கு ஒய்இஸ் இக்குவல் டு ஏ இ பவர் எட்டு எக்ஸ் பிளஸ் பி இ பவர் மைனஸ் எட்டு எக்ஸ் என்னும் சமன்பாட்டுக்கான வகைக்கிழமை சமன்பாட்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க ஏ பி அப்படின்றது ரெண்டு மாறலிகள்னு கொடுத்துட்டாங்க ஏபின்றது ரெண்டு கான்ஸ்டன்ஸ்னா இந்த ஈக்குவேஷனுக்கான டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் என்னவாக இருக்கும் டிஒபை டிஎக்ஸாக இதை வச்சு எழுத சொல்கிறாங்க ஸோ ஒய் இஸ் ஒய்இஸ்இக்குவல் டு ஏஇ பவர் எட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் எட்டு எக்ஸ் ரெண்டு மாறலிகள் இருக்குது அப்போ ரெண்டு தடவை வகையிடல் பண்ணோம் ஃபஸ்ட்டு வகையிடல் பண்ணலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் டிஒ பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஏன்றது மாறளி அப்படியே வச்சுக்கோ பொதுவாகவே இ பவர் எக்ஸுன்ற ஒரு மதிப்பை நீங்கள் வகையிடல் பண்ணிங்கன்னால் இ பவர் எக்ஸ் அப்படியே வந்துடும் பெருக்கல் அதை எக்ஸை ஒரு தடவை வகைடல் பண்ணு எக்ஸை வகையிடல் பண்ணால் நமக்கு ஒன்று வரும் ஏன் எக்ஸ் பவர் என்னன்றது என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இதுதான் ஃபார்முலா அப்போ எக்ஸுன்றது என்ன எக்ஸ் எக்ஸுனால் எக்ஸ் பவர் ஒன்றுன்னு அர்த்தம் அப்போ ஒன்று எக்ஸ் பவர் ஒன்று மைனஸ் ஒன்றுன்னு வரும் ஒன்று எக்ஸ் ஒன்றில் ஒன்று போச்சுன்னா ஜீரோ வந்துடும் அப்போ ஒன்று எந்த நம்பருக்கு நீங்கள் படி ஜீரோ வருகம் ஜீரோ பண்ணிங்கனாலும் ஸ்கொயர் அது வந்துட்டு உங்களுக்கு ஒன்றுன்னு வந்துடும் அது எந்த நம்பராக தெரியும் ஆயிரத்துக்கு நீங்கள் பவர் ஜீரோ போட்டிங்கனாலும் கூட அதோடைய மதிப்பு ஒன்று தான் ஸோ எக்ஸை வகைடல் பண்ணால் உங்களுக்கு ஒன்றில் கொண்டு வந்து விட்டுரும் அப்போ எட்டு எக்ஸை வகைடல் பண்ணால் என்ன வரும் நல்லா பாருங்கள் இப்போ ஒரு எட்டு எக்ஸ் அப்படியே வந்துடும் எட்டு எக்ஸ் வகைடல் பண்ணிணா நமக்கு எட்டு கிடைக்கும் ஏன்னா எக்ஸுன்றது ஒன்று கிடையாது ஒன்று எக்ஸ் இல்லையா ஒன்று எக்ஸ் வகைடல் பண்ணால் ஒன்று கிடைக்குதுன்னா எட்டு எக்ஸ் வகைடல் பண்ணால் எட்டு தான் கிடைக்க போகுது ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் எட்டு எக்ஸ் அப்படியே வந்துடும் மைனஸ் எட்டு எக்ஸில் எக்ஸ் வகைகள் பண்ணால் ஒன்று வந்துடும் ஸோ இங்கே பெருக்கல் மைனஸ் எட்டு வேறு வந்துடும் அப்போ டிஒய் பை டிஎக்ஸோடைய மதிப்பு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா எட்டு ஏ எட்டும் ஏவும் பெருக்கியிருக்கிறேன் பவர் எட்டு எக்ஸு ப்ளஸ்ஸும் மைனஸும் மைனஸ் ஆகிடும் மைனஸ் எட்டு பி இ பவர் மைனஸ் எட்டு எக்ஸ் ரெண்டு தடவை வகைடல் பண்ணி எழுத தடவை வகைடல் பண்ணுங்கள் டிஒபை டிஎக்ஸை மறுபடியும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் வகைடல் பண்ணிங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் ஈக்குவல் டு எட்டு ஏவை நம்பர் அப்படியே வச்சுக்கோ இது ஏன்றது மாறலி மறுபடியும் இ பவர் எட்டு எக்ஸை வகைடல் பண்ணால் இ பவர் எட்டு எக்ஸ் ஃபஸ்ட்டு அப்படியே வந்துடும் எட்டு எக்ஸை வகைடல் பண்ணால் எட்டு கிடைக்கும் மைனஸ் எட்டு பி இ பவர் மைனஸ் எட்டு எக்ஸ் அப்படியே வந்துடும் மைனஸ் எட்டு எக்ஸாக்டர் பண்ணால் மைனஸ் எட்டு கிடைக்கும் ஸோ டி ஸ்கொயர் ஒய்பை டி எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எட்டு எட்டு அறுபத்தி நாலு ஏ இ பவர் எட்டி எக்ஸு இந்த மைனஸும் இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும் அறுபத்தி நாலு பி இ பவர் மைனஸ் எட்டி எக்ஸுன்னு வந்துடும் ரெண்டுத்துலேயும் அறுபத்தி நாலு பொதுவாக வெளியில் எடுத்துடலாம் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு ரெண்டுத்துலையும் பொதுவாக வெள்ளு எடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து ஏ இ பவர் எட்டு எக்ஸ் வந்துடும் ப்ளஸ் இங்கே பி இ பவர் மைனஸ் எட்டி எக்ஸ் வந்துடும் நம்ம லட்சியம் அந்த ரெண்டு மாறலிகளும் இல்லாமல் பண்ணணும் இதுக்கான ஃபார்முலா நம்ம கேள்வியிலேயே கொடுத்துருக்குறாங்க ஏ இ பவர் எட்டு எக்ஸு ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் எட்டு எக்ஸ் என்னது இங்கே போட்டிருக்காங்க ஏ இ பவர் எட்டி எக்ஸு ப்ளஸ் பி இ பவர் மைனஸ் எட்டு எக்ஸுக்கு நான் ஒயின்னு கூட எடுத்துக்கலாம் அப்போ அந்த மொத்த மதிப்புக்கும் ஒயின்னு போட்டோன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டூ அறுபத்தி நாலு பெருக்கல் ஒயின்னு போட்டுக்கலாம் அது நமக்கு என்ன வந்துடும் டி ஸ்கொயர் ஒய்பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு ஒய்னு வந்துடும் அறுபத்தி நாலு சமக்குரிய தாண்டி தடவை கொண்டு வந்துட்டீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அறுபத்தி நாலு ஒய் ஈக்குவல் டு ஜிஇரோன்னு வந்துடும் இவ்வளோ தான் இந்த கேள்விக்கான ஆன்சர் ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி தான் இந்த சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் தேங்க்யூ பாய்